சமம் கவனிச்சு பாருங்கம்மா, சைமன்ட் ஒர்க்ல ஆல்டர்னேட் கான்செப்ட் வச்சு கேட்கக்கூடிய சம். சைமன்ட் ஒர்க்ல பேசிக்கா ஆல்டர்னேட் சம் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஏஏ பத்தி சொல்லிடுவாங்க, பிஏ பத்தி சொல்லிடுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆல்டர்னேட்ல எவ்வளவு முடிக்க முடியும் இப்படிதான் கேட்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்ல ஏ ஆரம்பிக்குது அப்படின்னா 19 1/3 டேஸ் ஆகும், இன்கேஸ் பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 19 3/7 டேஸ் ஆகும், அப்படின்னா ஏ மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் அப்டேட்டடா புது மாதிரி கேட்கறாங்க. ஸோ இப்படி இருந்தா நம்ம சம்மை எப்படி பார்க்க முடியும், அதுதான் நம்ம இப்போ இந்த சம்ல பார்க்க போறோம். இதை கொண்டு போய் ஈக்குவேஷன்ல தாராளம் அப்ளை பண்ணலாம், ஈக்குவேஷன் எழுதி கொஞ்சம் பெருசா சால்வ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம ஈக்குவேஷன் சைடே போக மாட்டோம் இல்லையா, அதனால நாம என்ன பண்ண போறோம், லாஜிக்கா இதை அப்ரோச் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஏ ஆரம்பிக்கட்டும் பி ஆரம்பிக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் 18 டேஸ் காமனா தான் இருக்கும். அது எப்படி ஃபர்ஸ்ட் 18 டேஸ் காமனா இருக்கும், கவனிச்சு பார்த்தா ஸ்டார்டிங்ல ஏ அப்படின்னா ரெண்டாவது நாள் பி இருக்கும், அடுத்த நாள் ஏ வந்தா அடுத்த நாள் பி இருக்கும், இப்படி ஒவ்வொரு ஜோடியா முடிஞ்சுட்டே போகும் இல்லையா, அப்படியே போகுது அப்படின்னா 18 டேஸ் வரைக்கும் தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு ஜோடியா எடுக்கும் போது 20 டேஸ்னா பரவாயில்ல, இல்ல 22னா பரவாயில்ல, 16 18 எடுத்த போது அதிகபட்சமா 18 தான் இருக்கு. இல்ல இன்னொரு சைடுல பிஏ பிஏ பிஏனே எடுத்துட்டு போனாலுமே நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜோடியா எடுத்து பார்த்தா 18 டேஸ் வரைக்கும் எப்படி ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 18 டேஸ்ல எடுத்து பார்த்தா ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கும் அப்படின்னா 9, பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கும் அப்படின்னா 9. பி ஆரம்பிக்கிறது இருந்து எடுத்து பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் பி ஆரம்பிச்சு அப்படின்னா பி 9 டேஸ் இருக்கும், ஏ 9 டேஸ் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஈக்குவல் தான். அப்போ எந்த இடத்துல ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சேஞ்சஸை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 18 டேஸ் இல்லையா, இந்த சைடு 18 இந்த சைடு 18 சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னா, இந்த 19th டேல யாரு வருவா அப்படின்னா ஏ ஆரம்பிச்சா ஏ தான் வரும். அடுத்து அந்த ரிமைனிங் 1/3 யார் வருவாங்க அப்படின்னா பி வருவாங்க. இந்த சைட்ல எடுத்து பார்த்தா 19th டேக்கு யார் வருவா அப்படின்னா பி வருவார், ரிமைனிங் அந்த 3/7 செய்யறதுக்கு யார் வருவா அப்படின்னா ஏ வரும். இது மட்டும்தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமே கிடையாது. இப்போ இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் சால்வ் பண்ண போறோம். சால்வ் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இங்க கவனிச்சு பாருங்க, இந்த சைடுல கவனிச்சு பாருங்கன்னா ஒரு ஃபுல் டே ஏ 1/3 டேஸுக்கு வந்து பி, அதாவது ஒரு ஃபுல் ஏயும் ஒரு 1/3 பியும் செய்யற ஒர்க்கும் இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பி, அதாவது ஒரு ஃபுல் பி நான் சொல்ல ஒரு நாள் ஃபுல்லா இருக்கக்கூடிய வேலையை பி தான் செய்ய போறாங்க, அடுத்து 3/7 ஏ தான் செய்ய போகுது. இன்னொரு சைட்ல பார்த்தா ஒரு ஃபுல் டே பியும் ஒரு 3/7 டேஸ் ஏயும் எப்படி பார்த்தாலும் ஒர்க்கு ஈக்குவல் ஒர்க் தான் செய்ய போறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம் நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த சைட்ல 1A இந்த சைட்ல 3/7A, இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கும் கேப்பு 4/7A. இன்னொரு சைட்ல பார்த்தா இங்க 1B இங்க 1/3B, 1/3B இந்த சைட்ல பெருசுனா 1ல இருந்து மைனஸ் ஆனா 2/3B. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணாலும் இது ஒரு 2 இங்க 2 அடிச்சுக்கலாமா, அப்போ 3 × 2 6A 7:7B. 6A 7B அப்படின்னா என்ன அர்த்தம், A:B எடுத்து பார்த்தா 7:6 அர்த்தம். இதுக்காக தான் நாம இவ்வளவு நேரம் இந்த சம பேசணும். அதாவது ஏ 7 ஒர்க் பண்ற மாதிரியும் பி 6 ஒர்க் பண்ற மாதிரியும் புரிஞ்சுட்டோம்னா சம் ரொம்ப சிம்பிள். சரி, இது அடுத்து என்ன செய்யணும், கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் வரப்போகுது, அவ்வளவுதானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்ல. சரி, எந்த சைடுல சப்ஸ்டியூட் பண்ண, எந்த சைடுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த இடத்துல இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுனால நான் ரெண்டையுமே செஞ்சு காமிக்க, எக்ஸாம் பாயிண்ட் நீங்க ஒன்று செஞ்சா போதும். ஸோ இப்போ நம்ம என்ன எந்த சைடுக்கு போய்க்கலாம், ஏதாவது ஒரு சைடுக்கு போய்க்கலாமா, ஏ ஆரம்பிச்சிருந்தா அந்த சைடில் போகலாம். ஏ ஆரம்பிச்சிருந்தா ஓவராலாக பார்த்தா ஏஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார்டிங்கில் ஒரு 9 9 ஈக்குவலாக இருக்கும், 19th டே ஏ வருதா, அப்போ இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 1. ஸோ ஏ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி, பி கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்டார்டிங்கில் ஒரு 9 அடுத்து ஒரு 1/3. ஸோ பி கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 1/3 டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஆக மொத்தம் 19 1/3 ஒர்க் பண்ணுற மாதிரி. இதுல ஏ நம்மளுக்கு தெரியும் 7 ஒர்க் தான் பண்ணும், பி நம்மளுக்கு தெரியும் 6 ஒர்க் தான் பண்ணும். அப்போ ஏஐ பொறுத்த வரைக்கும் 70, பிஏ பொறுத்த வரைக்கும் 9 × 6 ஒரு 54, 1/3 × 6 ஒரு 2, மொத்தம் 56. அப்போ ரெண்டும் சேர்ந்தா 126 ஒர்க் ஆச்சு, ஓவரால் ஒர்க்கு 126. சரி, அப்போ நம்ம பி ஸ்டார்ட் பண்ணதுல கொண்டு போய் அப்ளை பண்ணா பண்ணலாம். இங்க பிஏ பாருங்க ஒரு 9 டேஸ், அப்புறம் 19th டேல செஞ்சதுனால மொத்தம் பிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டேஸ்.
இங்க ஏ ஒரு நயன், அப்புறம் ஒரு 3/7. அப்ப ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 9 3/7, அதனாலதான் ரெண்டு சேர்ந்தா 93/7. இப்ப பி பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு பார்த்தா 6, ஏ பொறுத்த வரைக்கும் 7. அப்ப பி 10 × 6னா 60 ஒர்க் பண்ணிருக்கும், ஏ பொறுத்த வரைக்கும் 9 × 7 ஒரு 63, 3/7 × 7 ஒரு 3, ஆக ஒரு 66. ஸோ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 126. அதான் நான் சொன்னேன், எப்படி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓவரால் ஒர்க் 126 தான், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு தேவை ஏயா பிஏ அப்படின்னு. ஏயா இருந்தால் ஓவராலாக 126 ஒர்க்கை ஏ மட்டும் செஞ்சிருந்தா 7 ஒர்க் தான் ஒரு நாளைக்கு செய்யும் அப்படின்னா 18 டேஸ் ஆகும்னு ஆன்சர் பண்ண போகிறோம். இன்கேஸ் அவங்க பி கேட்டிருந்தா 126 நம்ம 6 டிவைட் பண்ண போகிறோம், ஆன்சர் 21 சொல்ல போகிறோம். என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரே சமுக்குள்ள ஏ ஸ்டார்ட் பண்ணா இத்தனை டேஸ் ஆல்டர்னேட்ல, பி ஸ்டார்ட் பண்ணா இத்தனை டேஸ் ஆல்டர்னேட்லன்னு வந்தா இதை நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. டைரக்டா என்ன பண்ணிருங்க அப்படின்னா அந்த ஜோடி ஜோடி இருக்கிறத மட்டும் வெளியெடுத்து வச்சுட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா மெயின்ஸ் எக்ஸாம்ல வரக்கூடிய இந்த ஸ்டஃப்ல வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம்.